வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான நியூஸும் இனி வரும் நாட்களில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த மாதம் பிப்ரவரி 14th கோயம்புத்தூரில் கிளாஸ் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை சுற்றி உள்ளவங்க யாராவது விருப்பம் இருக்கிறவங்க மெயில் அனுப்பிச்சு உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முதல் இதே வந்து பார்த்திங்கன்னா, பிஎம்சி வங்கியை வாங்கும் பாரத் பே, இந்திய வங்கித்துறையின் அடுத்த சவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸுங்க. அதாவது, நிதி மோசடியிலும் பல்வேறு முறைகேடுகளை செய்து ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா வங்கியை சக போட்டி வங்கிகள் வாங்க பெரிய அளவில் முன்வராத நிலையில் வெறும் 3 நிறுவனங்கள் மட்டுமே விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டு டிஜிட்டல் பேமெண்ட் சேவையில் இருக்கும் பாரத் பே வாங்க முன்வந்துள்ளது. இதனால் டிஜிட்டல் பேமெண்ட் சந்தை நிறுவனத்தின் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய வங்கித்துறையில் பல வருடங்களாகவே வாராக்கடன் அதிகரித்து வரும் நிலையில், கொரோனா தொற்றுக்கு பின் இந்திய வங்கித்துறையில் வாராக்கடன் பெரும் சுமையாக மாறியுள்ளது. இதற்கிடையில் பல முன்னணி வங்கிகள் மோசடியில் சிக்கியுள்ளது. இக்கூட்டணி விண்ணப்பத்தின் மூலம் பிஎம்சி வங்கியில் டெபாசிட் செய்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் 100% தொகையும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ். பிஎம்சி வங்கி 5 முதல் 6 வருடம் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகள் பின்பற்றாமல் இருந்தது மட்டும் அல்லாமல், இவ்வங்கி தனது மொத்த கடன் வர்த்தகத்தில் சுமார் 73% கடனை HDIL என்னும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு கொடுத்து மோசடி செய்துள்ளது. இவ்வங்கியின் 8,300 கோடி ரூபாய் கடன் வர்த்தகத்தில் 6,226 கோடி ரூபாய், அதாவது 73% கடன் HDIL நிறுவனத்திற்கு கொடுத்துள்ளது அப்படின்னு ஒரு நியூஸுங்க. இந்த நியூஸ் எதுக்கு இப்போ சொன்னேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் வந்து இப்போ வந்து, சார் கவர்மெண்ட் பேங்க்கு வந்து நான் இது மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதுலேருந்து எடுத்துகிட்டு ப்ரைவேட் பேங்க்குக்கு போயிடலாமா, இல்லை எது பெஸ்ட்டு வங்கி, எதுவுமே பயமாக இருக்குது, ஏன்னா இப்போ இந்த மாதிரி ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் என்கிட்ட க்வெஸ்சனாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதை பார்க்கும் பொழுது, நம்ம டெபாசிட் பண்ணுற கம்பெனிங்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ரிசர்வ் வங்கி அதை சேவ் பண்ணுறதுக்கு மற்ற வங்கியோடு இணைக்கிறதுல ரொம்ப முழுமையாகவும் அதை சேஃப்டியாகவும் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் இருந்தாலும் இப்போ நடந்த வங்கிகள் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் போட்டு ஒவ்வொன்றுத்தையும் பண்ணுறாங்க. எஸ் பேங்க்குக்கும் இப்படி தான் நடந்தது. SBI பெரிய டெபாசிட் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றி அது ஒரு வழியாக பண்ணாங்க. அதே போல் தான் இப்போ சமீபத்தில் சிங்கப்பூர் கம்பெனியோட லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை இது பண்ணாங்க. இப்படி அவங்க எல்லா ஸ்டெப்பும் எடுத்துகிட்டு தாங்க வராங்க. நம்ம சேஃப்டியான்னு பார்த்து போட்டிருக்கோம், அதுக்கு மேலே எனி ஹேப்பன் நடந்தால் இதை போல் அவங்க பண்ணுறது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாராக்கடன் பிரச்சனையை அவங்க முழுமையாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, 7வது சம்பள கமிஷன், அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 4% உயர்த்த மோடி அரசு முடிவு. நேற்று தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், பணம் புழக்கம் கூட பணவீக்கம் கூட பெரிய அளவுக்கு மார்க்கெட்டையும் சரி எல்லாத்தையும் பாதிக்கும், ஒரு சுழற்சி இல்லைன்னா பிஸ்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு நியூஸ் தான் இது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பலனளிக்கும் வகையில் நாட்டின் தற்போதைய பணவீக்கத்தின் அடிப்படையில் அகவிலைப்படியை 4% வரையில் உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இதோடு அகவிலைப்படி விலக்கு அளவீட்டையும் உயர்த்த முடிவு செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான இறுதி அறிவிப்பு மத்திய அரசிடமிருந்து வரும் பட்சத்தில் சுமார் 50 லட்ச அரசு ஊழியர்களும் 61 லட்ச ஓய்வூதியதாரர்களும் பெரிய அளவிலான நன்மையை அடைவார்கள். மத்திய அரசு தற்போது திட்டமிட்டுள்ளபடி அகவிலைப்படி 4% உயர்த்தும் பட்சத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி தற்போது இருக்கும் 17%லிருந்து 21%ஆக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ் கண்டிப்பாக. ஏன்னா பணவீக்கத்தால் நம்மளுடைய வருவாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது, சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் அது சந்தோஷம்தான். இது கிடைச்சா ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான பூஸ்டான ஒரு விஷயந்தான். இது எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளாக அறிவிப்பாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை பட்ஜெட்டில் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா,
அதானி கிரீன், அதை பற்றி ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க, அதை பற்றின ஒரு நியூஸ். அதானி கிரீன் பங்குகளை விற்கும் கௌதம் அதானி டோட்டல் நிறுவனத்திற்கு ஜாக்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸுங்க. அதாவது 2020 சிறப்பான வளர்ச்சியை அடைந்த கௌதம் அதானியின் அதானி கிரீன் நிறுவனம் பங்குகளை முதலீட்டாளர்களுக்கும் பெரும் அளவிலான லாபத்தை அள்ளி கொடுத்தது. இந்நிலையில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் 20% பங்குகளை பிரான்ஸ் நாட்டின் முன்னணி எரிபொருள் நிறுவனமான டோட்டல் கைப்பற்றியுள்ளது. இதற்கு முன்பு 2.35 ஜிகாவாட் சோலார் மின்சாரம் தயாரிக்கும் டோட்டல் மற்றும் அதானி கிரீன் எனர்ஜி கூட்டணி நிறுவனத்தில் 50% பங்குகளை கைப்பற்றியுள்ளதை தொடர்ந்து தற்போது டோட்டல் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் நேரடியாக 20% பங்குகளை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் டோட்டல் நிறுவனம் அதானி குழும நிறுவனத்தில் சுமார் 2.5 பில்லியன் டாலர் அளவிலான முதலீட்டை செய்துள்ளது. இந்தியாவில் மிகவும் மலிவான விலையில் ரெனவபிள் மின்சாரத்தை தயாரிக்கும் முக்கியமான இலக்குடன் நாட்டின் மொத்த எனர்ஜி துறையை மாற்றி அமைக்கும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளோம். மேலும் 2030 சுமார் 450 ஜிகாவாட் ரெனவபிள் எனர்ஜியை உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது அதானி குழுமம். இப்போ கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதானி குழுமத்தில் ரொம்ப பேர் பை பண்ணிவிட்டு என்ன சார் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இது ஒரு நல்ல பூஸ்டான ஒரு நியூஸுங்க. இவங்க இறங்கமும் வாங்கலாம், லாங் டர்முக்கு கரெக்டாக இவங்க மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நியூஸ் மூலிமா. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நியூஸ், ஆனால் இது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியலை, பட் பரபரப்பாக அங்கே பேசப்படுதான். ஜோ பைடன் உயிருக்கு ஆபத்து, கண்காணிப்பில் பாதுகாப்பு வீரர்கள் அப்படின்னு ஒரு நியூஸுங்க. நாளைக்கு அதாவது January 20 அவர் பதவி ஏற்கிறாரு, பட் நம்மளுடைய டைமிங் பார்த்தா நாளைக்கு நைட்டுக்கிட்ட ஆகிடும் அவர் பதவி ஏற்கிறதுக்கு. ஸோ நாளைக்கு அவர் பதவி ஏற்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் அங்கே ரொம்ப பிரபலமாக பரவிட்டுருக்கலாம். அமெரிக்க அதிபராக ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் நாளை பதவியேற்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் சமீபத்தில் கேபிட்டல் எனப்படும் பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டனர். பதவியேற்பு விழா நடக்கும் நாளில் அல்லது அதற்கு முன் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபடலாம் என அமெரிக்காவின் உளவு அமைப்பான FBI எச்சரித்துள்ளது. அதனால் வழக்கத்தை விட அதிக அளவு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பு படையை சேர்ந்த ட்ரம்பின் ஆதரவாளர்கள் சிலரால் அதிபராக பதவியேற்க உள்ள ஜோ பைடன் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என தகவல் பரவியுள்ளது. அதனால் இராணுவ அதிகாரிகள் கலக்கம் அடைந்துள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இராணுவ அமைச்சர் ரயன் மெக்கத்தி மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள 25,000 நேஷனல் கார்ட் எனப்படும் அதிரடிப்படையினர் குறித்த தகவல்களை ஆராய FBI உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு நியூஸுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம இதில் கொரோனாலாம் மார்க்கெட் பெருசாக எடுத்துக்கல, அதுக்கும் மேலே ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் திருப்பி சின்னதாக கூட ஒரு பெரிய டவுனை காட்டும் போல். இப்பயே அதுக்கான அடித்தளம் போடுற மாதிரி சில விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் பார்க்கலாம், பொறுத்திருந்து இவர் பதவியேற்ற பிறகு மார்க்கெட்டில் அந்த இம்பேக்ட் ஆகப்போதா இல்லை என்னன்றதெல்லாம் நம்ம நாளைக்கு நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க்னுடைய ஓப்பன் ஐலோவை பார்க்கலாம். நிஃப்டி ஹை பார்த்திங்கன்னா 14,546, லோ பார்த்திங்கன்னா 14,350, க்ளோஸ் பார்த்திங்கன்னா 14,521.15. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை பார்த்திங்கன்னா 32,464, லோ பார்த்திங்கன்னா 31,863, க்ளோஸ் பார்த்திங்கன்னா 32,424.85. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக 239.85 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 613.10 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இறங்கும் போது நேற்று சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோவில், ஒரு கம்பெனி கூட ஒரு பெருசாக 2% ரவுண்டாக காட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் ஏறும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க 5% 2-3 கம்பெனி, முக்காவாசி கம்பெனிங்க 3%க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க, இதுதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன், எனக்கு என்னவோ இது பெரிய டவுன் மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஏறினவுன்னு பார்த்தீங்களா 46 கம்பெனியை ப்ளஸ், ஸோ 4 கம்பெனி சும்மா தான் அதுன்ற மாதிரி மைனஸாக காட்டிகிட்டு போயிருக்காங்க. மோர் தென் கம்பெனி
அபோவ் 3% மேலே பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்காஃப்லாம் எந்த அளவுக்கு ஏறி இருக்காங்கன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்மூமெண்ட்டு தாங்க மார்க்கெட்டில் இருக்குது இப்போ வரைக்கும். அவங்க இதையே அப்படியே மாறி என்னைக்கு ஒரு கம்பெனி சிங்கிள் டேயில் 5% மேலே டவுனில் காட்டுறாங்களோ அப்போ தான் அந்த கம்பெனிலேயே ஒரு டவுன் கிரியேட் ஆகுங்க. அந்த மாதிரியான நாட்கள் கண்டிப்பாக இனி ஒரு நாட்களில் எப்போ உன்னால் நடக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு கம்பெனியில் இதே போல் ஏற்றத்தில் இதே போல் எல்லா கம்பெனியும் இறக்கத்தை காட்டும் போது தான் மார்க்கெட் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்க முடியும். டவுனுன்றது இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அட்லீஸ்ட் கரெக்ஷன்றதாவது உடனே கிடைக்கணும். அப்போ தான் ரொம்ப பேர் வந்து இந்த இடத்துல வாங்கலாமா எப்போ வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சில கம்பெனிகள் கிட்ட வராங்க, திடீர்னு ஏறிடுறாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன, இந்த இடத்துல வாங்கலாமா. இப்போ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எஸ்ஐபி சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் ஷார்ட் டேர்முக்கு கூட வாங்குறதுக்கோ இல்லை லாங் டேர்முக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு பயமான ஒரு இது இருக்குது. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம மோடி கவர்மெண்ட் ஒரு வேடை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா வந்து 2024 5 trillion அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3 trillion அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. இன்னும் 2 trillion போகிறதுக்கு நிஃப்டி 50 இருக்கிற ஒரு கம்பெனிங்க மட்டும் ஏறினா அந்த இலக்கை அடைய முடியாதுங்க. அதையும் தாண்டின மிட் கேப் ஸ்மால் கேப் இவங்கெல்லாம் வந்து எல்லா கம்பெனியும் இப்போ வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கிறவங்க மிட் கேப் ரேஞ்சுக்கு வந்தால் தான், மிட் கேப்பில் இருக்கிறவங்கலாம் லார்ஜ் கேப்புக்கு வந்தால் மட்டும்தான் லார்ஜ் கேப் இன்னும் மிகப்பெரிய அவுட்புட்டை காட்டுவாங்க. இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் 2024 5 trillion அப்படின்ற ஒரு கனவை நம்ம இந்தியாவால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான ஃபோக்கஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க, அதை நோக்கி போகிறதா இப்போ காட்டியும் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த கொரோனா இதுலேயும் வந்து கம்பெனிங்க இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும் போது ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாமல் நீங்கள் பார்க்குற கம்பெனி கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அதை நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ப்ரூவ் பண்ணியிருக்கு ஃப்யூச்சரில் நான் மேலே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதால் அந்த தைரியம் நமக்கு இப்போ கிடச்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, சப்போஸ் லார்ஜ் கேப்பெல்லாம் பெரிய லெவலில் இருக்குது இது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, மிட் கேப்பில் ஏறாமல் இருக்கிறவங்க, ஸ்மால் கேப்பில் ஏறக்கூடாமல் இருக்கிறவங்க, நல்ல செக்டார் நல்ல கம்பெனி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் சின்னதாக இந்த இடத்துல போட முடியுமா அப்படின்றத நம்ம யோசித்தா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா கண்டிப்பாக 5 trillion அப்படின்ற ஒரு கோலை நோக்கி 2024 இந்தியா பயணிக்கும் போது வந்துடும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போகும்போது எல்லா கம்பெனியுமே கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் அந்த இலக்கை அடைகிறதுன்றது சாத்தியமாகும். ஸோ இப்போயே நம்ம மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் நல்ல செக்டார் நல்ல கம்பெனிங்க எந்த லெவலில் இருக்காங்கன்றத ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே தான் லார்ஜ் கேப், ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்ததுன்னா தைரியமாக எதையும் யோசிக்காமல் லாங் டேர்முக்கு என்ட்ரி கொடுங்க. ரொம்ப பேர் கேட்டதுன்னா இங்கே என்ட்ரி கொடுத்தா எங்கே வரைக்கும், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 5 trillion அப்படின்ற கோல் யோசிக்கிறாங்க. மிஞ்சு போனால் ஒரு 2 கூட எடுத்துக்கோங்க. அப்போ 2026 அது நடந்துட்டால் கூட நம்ம என்ட்ரி கொடுக்குற எல்லா கம்பெனியுமே மிகப்பெரிய அவுட்புட்டை வர ஃப்யூச்சரில் நமக்கு கொடுக்குன்றதுல சந்தேகமே இல்லை. சரிங்க, நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் எழுதியிருக்க நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ் 21 2021. Nifty levels, resistance 1, 14,630, resistance 2, 14,720, support 1, 14,430, support 2, 14,320, bank Nifty levels, resistance 1, 32,800, resistance 2, 33,300, support 1, 32,000, support 2, 31,500, தெளிவா காட்ற நோட் பண்ணிக்கங்க. இதுதான் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கான்னு கேட்டால், ஒரு நாள் கரெக்ஷன் கொடுக்குறாங்க மறுநாள் பெருசாக ஏறுறாங்க. அதே சமயத்தில் 650 ஜூனுக்கு மேலே அவங்களால போக முடியலை. அதை இந்த வாட்டி கட் பண்ணி மேலே போவாங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும். சில கம்பெனிகள் இன்னும் இன்டு 2 போடாததால் அதை நோக்கி தான் இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு வேர்டு, அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு விழாக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க நாளைக்கே இம்பேக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியலங்க, ஏன்னா நம்மளுடைய இந்தியன் டைமில் அவர் நாளைக்கு ஈவினிங் தான் பதவியேற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது அதோடைய இம்பேக்ட் நமக்கு புதன் வியாழக்கிழமை தான் தெரியும். நேற்று யூஎஸ் உடைய மார்க்கெட் இல்லை, அதால் நேற்று நமக்கு அந்தளவுக்கு இருந்தது. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பாசிட்டிவோட ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏசியனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவை தவிர மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட 1.5% மேலே இருந்தாங்க. பட் ஆனால் அதே கான்ட்ரிபியூட்டை யூரோப் வந்து காட்டலை. பட் யூஎஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு ப்ளஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இது இன்னும் கண்டினியூ ஆகுமா, அவங்களுடைய இது ஏதாவது இன்றைக்கி இல்லை நாளைக்கு மாறுமான்றதை வச்சு தான் நம்மளுடைய மார்க்கெட்டை கணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன அந்த லெவலுக்கு வர வந்துக்கிட்டு இருக்காங்க. நிஃப்டி 15,000, சென்செக்ஸ் 50,000, பேங்க் நிஃப்டி ஐயை கட் பண்ணி சரியாக ஸ்ட்ராங்காக அங்கே நிற்க முடியல. அவங்க திரும்பவும் அந்த ஐயை கட் பண்ணால் 35,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க அதை நோக்கி போகிறாங்களா இல்லையன்றதை இனி வரும் நாட்கள் தான் தீர்மானம் பண்ணும். அதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளுடைய குடியரசு சம்மந்தப்பட்ட ஒரு நாள் 26 வரும். அதுக்கு பிஃபோராக மார்க்கெட் எந்த மாதிரியான கான்ட்ரிபியூட் பண்ணுறதையே பார்க்கணும். அடுத்து பட்ஜெட், அதுதான் நம்மளுடைய பெரிய இலக்காக இருக்குது. சரிங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் மெயிலே கமெண்ட்ஸில் கேளுங்கள். விடி குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ட்ரைனிங். நீங்கள் எந்த ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அட்வைஸரை கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மெயிலே கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அமைச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.